வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சிக்காக நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இது எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலேருந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கிற அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டீஸ்வரர் திருக்கோயிலேருந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் 11/5/2023 வரை நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ எவ்வளோ வேகன்சி இருக்குது, இதுக்கான கல்வி தகுதி என்ன, ஸ்டார்டிங் சேலரி என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் போஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா டச்சர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 22 பே லெவல், 18,500 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கான கல்வி தகுதி எடுத்திங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதுமானது, இல்லை அதுக்கு மேலே நீங்கள் என்ன படித்தாலும் சரி இந்த ஜாப் கேட்டகரிக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தட்டச்சிக்கான பயிற்சி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை முடிச்சிக்கணும், அல்லது தமிழில் முதுநிலையும் ஆங்கிலத்தில் இளநிலையும் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஆங்கிலத்தில் முதுநிலையும் தமிழில் இளநிலையும் முடிச்சா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டைப்பிங் தெரிஞ்சதாக மட்டும்தான் இந்த ஜாப் கேட்டகரி எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்த போஸ்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உதவி மின் பொறியாளர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேகன்சி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பே லெவல் 18, 16,600 52,400 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிலவெண்ட்டான டேரில் ஐடிஐ முடிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வழங்கும் மின் வாரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் சான்றிதழ் பெற்றிருந்தால் மட்டும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அப்படி இல்லை இந்த ஜாப் கேட்டகரிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காவலர், இதுக்கு ஒரு 4 வேகன்சி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 15,900 ஸ்டார்டிங் சேலரி எல்லாமே கொடுக்குறாங்க. இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஃபெயில் ஆயிருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் எதுவுமே படிக்காமல் இருந்தாலும் சரி கவலை கிடையாது, இந்த ஜாப் கேட்டகரிக்கு நீங்கள் அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கடுத்த கேட்டகரின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருக்குவர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 15,900 ஸ்டார்டிங் சேலரி எல்லாமே கொடுக்குறாங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதுமானது குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுற அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக 1 by 1 பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சைன் போட்டுருங்க. சைன் போட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒவ்வொரு டீட்டெயிலாக கீழே ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தின் பெயர், அதாவது பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ, 4 என்ன போஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் என்னவோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் நேம், உங்களோட அப்பா பேர் அல்லது உங்கள் பாதுகாவல் பேர் எதுவோ அது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிறந்த தேதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வயது, ரெண்டு மணி குறிப்பிட்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வயசு 25 போட்டு உங்கள் டேட்டா ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக குறிப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலினம், நீங்கள் ஆண்னா ஆணுங்கிறத கொடுத்துக்கோங்க, பெண்ணா பெண்ணுங்கிறத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நிரந்தர முகவரி, உங்களோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே இதில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர், உங்களுக்கு 12 இலக்கு ஆதார் நம்பர் என்னன்னு சொல்லி இதில் டீட்டெயிலாகவே நீங்கள் எல்லாமே கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி இதில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9வது ஆப்ஷன் மதம், அதுக்கப்புறம் ஜாதி சான்றல் நகலை இதோட அட்டாச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 1/7/2023 அன்னைக்கு 18 வயது பூர்த்தி அடைஞ்சவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதாவது 18 வயதுக்கு மேலே 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் ஜாப் கேட்டகரிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கல்வி தகுதி கேட்டிருக்காங்க, நீங்கள் அதிகமாக என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிக்கலாம் அதோட ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தட்டச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மின் பணியாளருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதோட கல்வி தகுதி சான்ற கட்டாயமாக இதில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க, அதையும் இணைச்சிக்கோங்க. இது போக உங்களுக்கு டிரைவிங், டைப்பிங், கம்ப்யூட்டர், வேறு எதுவும் இதர கல்வி தகுதி இருந்துச்சுன்னா அதோட ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரியர் பதிவு பெற்ற அதிகாரியிடம் 12/4/2023 பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும் குறிப்பிட்டிருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சான்று வாங்கி நீங்கள் இதோட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜெராக்ஸை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் லாஸ்ட்டாக எங்கே படித்து முடிச்சிக்கலாம் அந்த இடத்துல உங்கள் நன்னடத்தை சான்று வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கியிருக்கணும். நீங்கள் ஸ்கூல் முடிச்சுனா ஸ்கூலில், நீங்கள் காலேஜ் முடிச்சா காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்னடத்தை சான்று கொடுத்துப்பாங்க, அதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே எதுவும் கோர்ட் எதுவும் கேஸ் எதுவும் பெண்டிங்கில் இருக்குது, நீங்கள் எதுவும் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு நீ விண்ணப்பிக்கும் போது எது உங்களுக்கு முன்னனுபவம் இருந்துச்சோ அதை டீட்டெயிலில் ஃபில் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை நீங்கள் விட்டுடலாம், பிரச்சனை கிடையாது. இந்த பொதுவாயும் நீங்கள் ஒன்று கொடுக்கறதால அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து 19 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய ஆரம்பித்தாலே உங்களோட அப்பாவோ தாத்தாவோ யாரும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அதோட டீட்டெயிலில் கொடுத்துக்கோங்க, அப்படிலாம் விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உறுதிமொழி கொடுத்துருக்காங்க, இதில் உங்கள் நேம், அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவோட பேர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணி நீங்கள் சைன் பண்ணிருங்க, சைன் பண்ணிட்டு 4 இடம் கொடுத்துருக்காங்க, ரெண்டு டீட்டெயிலாக ஃபில் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கட்டாயமாக இணைக்கணும்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதியை சரிபாட்டாக கல்வி தகுதி, அது உங்கள் டிசி அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்து மதத்தினை சார்ந்த நிரூபிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சான்றி சான்றில் ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கல்வி தகுதி என்ன முடிச்சிக்கோ அதோட ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் நன்னடிச்ச சான்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், நீங்கள் டாக்டரோ இல்லை நியரஸ்டாக்கு ஏதோ குரூப் 4 லெவலில் இருக்க பர்சன் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்னடித்த சான்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூல் இல்லை காலேஜில் வாங்க நன்னடித்த சான்று, அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னனுபம் எதுவும் இருந்துச்சுன்னா அதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இதோட வந்து பார்த்தீங்கன்னா சுய விலாசமிட்ட 25 ரூபா மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒட்டிய உரை ஒன்றே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கவர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதோட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும், அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு சில முக்கியமான நிபந்தனைகளாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா முதல்ல நீங்கள் 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்து மதத்தினர் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2-3 ஜாப் கேட்டகரிக்கு விண்ணப்பிக்க ஆசைப்பட்டீங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷனாக விண்ணப்பிச்சிக்கலாம். ஒரே அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2-3 போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும்னா உங்கள் கல்வி தகுதி சான்று, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, அதுக்கப்புறம் குடும்பத்தை இந்த ஜெராக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரியிடம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ்டேட் பண்ணி அதோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நீங்கள் இதில் அட்டாச் பண்ணி அனுப்பணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிசி இதோட அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கோயிலில் உங்களுக்கு வேலை இருந்தாலும் இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உப கோயிலில் உங்களுக்கு பணியிட மாற்றம் செஞ்சாலும் செய்வாங்க. அதுக்கு உட்பட்டு தான் நீங்கள் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பணிக்கு நீங்கள் ஒரு ஆள் செலக்ட் ஆகி நீங்கள் தேர்வாகி அந்த பணிக்கு நீங்கள் போகும்போது உங்கள் காவல் உங்களுக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் உங்கள் மேலே எந்த ஒரு கேஸும் இல்லை அப்படின்னு சொல்லி நன்னடத்தை சான்று வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உடல் தகுதியில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதுக்கான சான்றிதழை நீங்கள் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புகிற அப்ளிகேஷன் கவர் மேலே நீங்கள் என்ன போஸ்ட் விண்ணப்பிக்கிறேன்னு சொல்லி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நீங்கள் நேரில் கொண்டு போய் இந்த கோயிலில் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம், அப்படிலாம் அஞ்சல் மூலியமாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நேர்முக தேர்வு போகும்போது நீங்கள் அட்டாச் பண்ணிருக்க எல்லா ஜெராக்ஸ் காப்பியோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் கண்டிப்பாக கொண்டு போகணும், அப்படி கொண்டு போகாத பட்சத்தில் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை இந்த அலுவலகத்தில் அவங்களோட கோயிலுக்கு நேரடியாக போய் 50 ரூபா செலுத்தி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புகளை செலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டீங்க, அவங்க அடிப்படை கல்வி தகுதி, உங்களோட அனுபவம், செய்முறை தேர்வு, அதுக்கப்புறம் கூடுதல் கல்வி தகுதி, அதுக்கப்புறம் நேர்முக தேர்வில் நீங்கள் சொல்கிற விதத்தை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புகிற அப்ளிகேஷன் கவர் மேலே எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பணியிட வரிசை எண் அது என்னென்னு கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு அனுப்புறீங்க சொல்லி அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அனுப்பணும். நீங்கள் அனுப்புகிற அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உதவி ஆணையர் செயல் அலுவலகர் அருள்மிகு ஜம்புலிங்கேஸ்வரர் ஆங்கிலாண்டேஸ்வரி திருக்கோவில் திருச்சிராப்பள்ளி இந்த அட்ரஸாக நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த உங்களோட டீட்டெயிலாம் ஃபில் பண்ணி இந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பிட்டிருக்க அட்ரஸுக்கு 11/5/2023 அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்பிச்சிக்கோங்க. வேறு எதுவும் இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.